Hello viewers, welcome back to our channel. This is our literature show. So in the video la research methodology la irukra hypothesis types da paaka porom. So first video la hypothesis na enna adudi function characteristics so indha maadhiriyana details la kuduthirukken. Neenga innum adha paakala appadina adudi andha video oda link vandu indha description box la kuduthirukken. First neenga adha paathittu adukapra indha types la paarenga. हाइपोथेसिस ला पातो अपना सिंपल हाइपोथेसिस सो फर्स्ट इज हमारी हाइपोथेसिस ங்கிறது முன்னாடியே அதாவது நம்ம ரிசர்ச் பண்ண போற ஒரு விஷயத்தை बिफोर ஆவே பிரெடிக்ட் பண்ணக்கூடிய விஷயம் தான் हाइपोथेसिस அதுல சிம்பிள் हाइपोथेसिस அப்படினா என்னன்னா இட் ஷோஸ் தி ரிலேஷன்ஷிப் बिटवीन ஒன் டிபெண்டன்ட் வேரியபிள் அண்ட் எ சிங்கிள் இன்டிபெண்டன்ட் வேரியபிள் சோ அதாவது डिपेंडेंट वेरिएबल இருக்கும் அதுக்கு ஒரே ஒரு சிங்கிள் இன்டிபெண்டன்ட் வேரியபிள் மட்டும் தான் இருக்கும் சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படினா if you eat more vegetables இப்போ நம்ம நிறைய காய்கறிகள் சாப்பிடுறதனால நம்மளுடைய weight வந்து சீக்கிரமாவே லாஸ் ஆகுது அப்படிங்கிறது பத்தி நாம இப்போ ரிசர்ச் பண்றோம்னு வெச்சுக்கோங்களேன் சோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரிசர்ச்னா ஒரு क्वेश्चन இருக்கும் சோ அந்த क्वेश्चनக்கு ஆன்சர் பண்றது தான் ரிசர்ச் சோ நம்ம என்ன क्वेश्चन கொடுப்போம் நிறைய வெஜிடபிள் சாப்பிடுறதனால weight வந்து லாஸ் ஆகுதா அப்படிங்கிறது क्वेश्चन இதையே நம்ம ஹைபோதீசிஸ்ல எழுதும்போது நம்ம நிறைய வெஜிடபிள் சாப்பிடுறதனால நம்மளுடைய weight வந்து லாஸ் ஆகுது சோ அப்படினு சொல்லிட்டு பிரெடிக்ட் பண்ணுவோம் முன்னாடியே கணிச்சு வச்சிடுவோம் சோ சிம்பிள் ஹைபோதீசிஸ்ங்கிறது ஒரே ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள் தான் இருக்கும் ஒரே ஒரு இன்டிபெண்டன்ட் வேரியபிள் தான் இருக்கும் सो वे डमेंशन रिसर्च वेजिटेबल सापड़ना वेट लॉस आगुद सो इत रे मटा सो ना वो प्रूव पड़े मादी सो अब वे इंडिपेंडेंट वेरियबलों सो इतना सिंपल हाइपोथेसिस अब सेकंड पाता अब कॉम्प्लेक्स हाइपोथेसिस सिंपल हाइपोथेसिस ऑपोजिट अब सो इत अब टू आर मोर डिपेंडेंट वेरिएबल्स टू आर मोर इंडिपेंडेंट वेरिएबल्स अदे एक्साम्पल एडुत्तुकोंगा सो ईटिंग मोर वेजिटेबल्स अंड फ्रूट्स नरिया नम्म वेजिटेबल्स फ्रूट्स सापड़ा बेनिफिट्ला कैडेकिद क्वेश्चन सो इन हाइपोथेसिस वेजिटेबल्स फ्रूट्स नमक वेट लॉस आगुद ग्लोइंग स्किन आगुद रिड्यूस द स्किन नरिया डिसीज़ सेव आगुरो ब्लड प्रेशर कंट्रोल वेक्किदु कैंसर डिसीज़ वरत मुन्नाडिये नम्मल सेव पनी वच्चिक्किदु सो इन्द माद्रियान नरिया इंडिपेंडेंट वेरियबल्स इरुक्कदा कॉम्प्लेक्स हाइपोथेसिस अदावदु सिंपल हाइपोथेसिसना फर्स्टे प्रिडिक्ट पन्ना अदावदु ओरे ओरु क्वेश्चन ओरे ओरु आंसर सो वेट लॉस आगुदा आगलिया அவ்வளவுதான் சிம்பிள் ஹைபோதேசிஸ் காம்ப்ளெக்ஸ் ஹைபோதேசிஸ்ங்கிறது வெஜிடபிள் சாப்பிடுறதுனால இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்குது அப்படின்னு அதாவது ஒன் ஆர் டூ டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்கும் ஒன் ஆர் மோர் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் இருக்கிறதான் காம்ப்ளெக்ஸ் ஹைபோதேசிஸ் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டைரக்ஷனல் ஹைபோதேசிஸ் அதாவது நம்ம ரிசர்ச் எந்த டைரக்ஷன்ல கொண்டு போறோம் அப்படிங்கறது அக்யூட்டா நமக்கு பிஃபோர் அவே தெரியும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பார்த்தோம் அப்படின்னா 4 வயசுல இருந்துட்டு 4 வயசுக்கு அப்புறம் ஒரு சில்ட்ரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 இயர்ஸ் தொடர்ந்து ஒரு நல்ல ஒரு ஃபுட் எடுத்துக்கிறதுனால சோ அவங்களுடைய ஐக்யூ லெவல் வந்துட்டு இன்கிரீஸ் ஆகுது அப்படிங்கறது ஹைபோதேசிஸ் அத பத்தி நம்ம கண்டுபிடிக்கணும்னு வெச்சுக்கோங்க சோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் ஹைபோதேசிஸ் வச்சாலே நம்ம கண்டிப்பா எக்ஸ்பிரிமென்ட் பண்ணுவோம் சோ அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு குரூப் ஆஃப் சில்ட்ரன்ஸ் வந்து எடுப்பாங்க சோ நல்ல மீல் சாப்பிடுற ப்ராப்பர் மீல் எடுத்துக்கிறவங்களும் ப்ராப்பர் மீல் எடுத்துக்காதவங்க சோ அவங்க ரெண்டு பேரும் டெஸ்ட் பண்ணும்போது அந்த ஹைபோதேசிஸ் வந்து ட்ரூவா இருக்கும் அதாவது ப்ராப்பரான ஃபுட் எடுத்துக்கிறதுனால ஐக்யூ லெவல் வந்துட்டு இன்கிரீஸ் ஆகுது ப்ராப்பரான ஃபுட் எடுக்காத சில்ட்ரன்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது அதாவது ஒரு கரெக்டான டைரக்ஷன்ல ஒரு ஹைபோதீசிஸ வச்சு ஆன்சர் பண்றதுதான் இந்த டைரக்ஷனல் ஹைபோதீசிஸ் அதுக்கு ஆப்போசிட் தான் நான் டைரக்ஷனல் ஹைபோதீசிஸ் என்ன அப்படின்னா எக்ஸாக்டா அவங்க என்ன பண்ண போறாங்க அதுக்கான ஒரு டைரக்ஷனே இருக்காது சோ இப்போ எப்படின்னா அந்த சில்ட்ரன்ஸ் வந்து கரெக்டான ப்ராப்பரான ஃபுட் எடுத்துக்கிறாங்க சோ அதனால ஐக்யூ லெவல்ஸ் இன்கிரீஸ் ஆகுது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல சோ அந்த ஐக்யூ லெவல் அப்படிங்கிற விஷயத்த இங்க வந்துட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க ப்ராப்பரான ஃபுட் எடுத்துக்கிறதுனால என்னென்னலாம் பெனிஃபிட் ஆகுது அப்படிங்கறது மட்டும்தான் இதுல கொடுத்துருப்பாங்க அதான் நான் டைரக்ஷன் ஒரு டைரக்ஷனே இருக்காது நம்மளால வந்து பிரிடிக்ட் பண்ணவே முடியாது சோ அத ரிசல்ட் வந்து கடைசியா அந்த கன்க்ளூஷன் கொண்டு வரும்போது மட்டும்தான் எக்ஸ்பிரிமென்ட் முடிஞ்சு கன்க்ளூஷன் கொண்டு வரும்போது தான் சோ அதுக்கான ஆன்சர் நம்மளால கொடுக்க முடியும் சோ இதுதான் வந்து நான் டைரக்ஷன் அதாவது எந்த ஒரு டைரக்ஷனுமே இல்லாம ஜஸ்ட் ஒரு ஹைபோதீசிஸ் வச்சு ஆன்சர் கொண்டு வருது நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நல் ஹைபோதீசிஸ் நல் ஹைபோதீசிஸ் அப்படிங்கிறது இஸ் நதிங் பட் கடைசியா வர அந்த ஹைபோதீசிஸ்க்கான ரிசல்ட் வந்து ரெண்டு வேரியபிள்ஸ்க்குமே வந்துட்டு
சேமா இருக்காது ரெண்டுமே வந்து டிஃபரண்ட் டிஃபரண்டா இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் யங் ஏஜ் அதாவது அடல்ட்ஸ் இருக்காங்கல்ல சோ அவங்கலாம் வந்துட்டு நல்லா மேக்ஸ் போடுவாங்க அப்படிங்கிறது ஒரு ஹைபோதீசிஸ்னு வச்சுக்கோங்களா ஃபைனலா என்ன வரும் சோ இப்ப மேக்ஸ் போடுறதுக்கு அவங்க வந்து அடல்ட்டா தான் இருக்கணும் அது வந்து வயசு வந்துட்டு தேவை கிடையாது சோ அதுக்கு வந்து ஒரு இன்டெலக்சுவல் இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி வருது சோ கடைசியா வந்துட்டு நம்ம பண்ண அந்த ஹைபோதீசிஸே வந்து இங்க ஃபால்ஸா கொடுக்குதாங்க மொபைல் போன் நேட்டி யூஸ் பண்றதுக்கு டீனேஜர் அது வந்து முக்கியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கடைசியா வருது இல்லையா அதாவது நம்ம பிரெடிக்ட் பண்ண விஷயமே ஃபால்ஸா வருதுதான் நல் ஹைபோதிசிஸ் அப்படின்ட்டு சொல்லலாம் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அல்டர்னேட்டிவ் ஹைபோதிசிஸ் அல்டர்னேட்டிவ் ஹைபோதிசிஸ் அப்படிங்கிறது நத்திங் பட் நல் ஹைபோதிசிஸ் உடைய ஆப்போசிட் அல்டர்னேட்டிவ் சோ இதுலயே ஆன்சர் இருக்கு சோ ரீப்ளேஸ் பண்றது வேரியபிள்ஸ் வந்துட்டு ரீப்ளேஸ் பண்றது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு கிளாஸ் ரூம்ல சோ போரா படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு ரீசன் என்ன அப்படின்னா புவரா வந்து டீச்சர்ஸ் வந்து அந்த அளவுக்கு சொல்லி தரது கிடையாது சோ அதனால அவங்களுடைய மார்க்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம்னு வச்சுக்கோங்க வந்து நல் ஹைபோதீசிஸ்ல பார்த்தோம் அப்படின்னா சோ இப்போ டீச்சர்ஸ் தான் வந்துட்டு அதுக்கான ரீசனா இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது இல்லையா சோ நம்ம அங்க கொடுத்துருக்கிற அந்த ஹைபோதீசிஸே இங்க ஃபால்ஸ் ஆயிடுது இதே அல்டர்னேட்டிவ் ஹைபோதீசிஸ் அப்படின்னா அந்த இடத்த வந்து ரீப்ளேஸ் பண்ணும் சோ அவங்களுக்கு வந்து சரியான ஒருவேளை கிளாஸ் ரூம் கிடைக்காததுனால கூட அவங்க ஒழுங்கா படிச்சிருக்க மாட்டாங்க சரியான மெட்டீரியல்ஸ் கிடைக்காதனால கூட அந்த அவங்க வந்து படிச்சிருக்க மாட்டாங்கிறதுக்கு அந்த புவர் டீச்சர் அப்படிங்கிற இடத்துல சோ ரீப்ளேஸ் பண்ணி இன்னொரு விஷயத்தை கொடுக்கறாங்க இல்லையா சோ அதுக்கு பேர் தான் அல்டர்னேட்டிவ் ஹைபோதீசிஸ் அப்படின்னு சொல்லலாம் ஒரு வேரியபிள் சேஞ்ச் ஆகிறதுனால இன்னொரு வேரியபிளும் சேஞ்ச் ஆகும் சோ அதுதான் வந்துட்டு அசோசியேட்டிவ் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது வந்து எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு மூணு பேரை வந்து நம்ம வந்துட்டு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணலாம் சோ யார் வந்துட்டு ஸ்பீடா வந்துட்டு ஓடுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ 20 ஏஜஸ்க்கும் 20 ஏஜ் அப்புறம் வந்துட்டு ஒரு 50 ஏஜ் ஓகே 20, 40 அதுக்கப்புறம் 60 சோ இந்த மாதிரி மூணு கேட்டகரியில வந்துட்டு நம்ம வந்து டிவைட் பண்ணி அவங்க வந்து எக்ஸ்பிரிமெண்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன் சோ மூணு பேர்ல யார் வந்து ஃபாஸ்டா ஓடுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சோ 20 ஏஜ் சோ ஏன்னா அவங்க வந்துட்டு ரொம்ப எங்கேஜா இருக்கிறதுனால ஒரு டீனேஜா இருக்கிறதுனால அவங்களால ஈஸியா வந்துட்டு ஓட முடியும் சோ இதுவே வந்துட்டு 60 ஏஜ் அப்படி இருக்கும்போது அவங்களால அந்த அளவுக்கு ரன் பண்ண முடியாது சோ இதுல இருந்து சோ அந்த வேரியபிள்ஸ் அந்த ஏஜ் வந்து சேஞ்ச் ஆகுறதுனால சோ அவங்களுடைய டிபெண்டன்ட் வேரியபிளும் வந்துட்டு சேஞ்ச் ஆகுது சோ ஒரு வேரியபிள் சேஞ்ச் ஆகுச்சு அப்படின்னா இன்னொரு வேரியபிளும் சேஞ்ச் ஆகும் சோ அதுக்கு பேர் தான் அசோசியேட்டிவ் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அதுல கேஷுவல் ஹைபோதீசிஸ் அப்படின்னா இது வந்து ஒரு காஸ் அண்ட் எஃபெக்ட் இன்ட்ராக்ஷன் சோ ரெண்டு அல்லது அதுக்கு மேற்பட்ட வேரியபிள்ஸ் இருக்கு அப்படின்னா சோ அதுக்கான ரீசனை வந்துட்டு அவங்க வந்து இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க ரெண்டு அல்லது அதுக்கு மேற்பட்ட வேரியபிள்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் சோ அதுக்கு இடையில வந்துட்டு ஒரு வேரியபிள் வந்துட்டு ஒரு எஃபெக்ட் கொடுக்கும் சோ அதுக்கான ரீசனும் அதுவாவே இருக்கும் சோ ஒரு வேரியபிள் இன்னும் ரெண்டு மூணு வேரியபிள்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுது அப்படின்னா அதுக்கு பேர் தான் கேஷுவல் ஹைபோதீசிஸ் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒர்க்கிங் ஹைபோதீசிஸ் ஒர்க்கிங் ஹைபோதீசிஸ் வெரி ஈஸி என்ன அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற ஒரு தியரியை எடுத்து நம்ம ஹைபோதீசிஸ் ப்ரிடிக் பண்ணி அதுக்கு வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு பேர் தான் ஒர்க்கிங் ஹைபோதீசிஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நியூட்டனுடைய புவியீர்ப்பு விசைன்னு வச்சுக்கோங்களேன் சோ அது ஆல்ரெடி அவர் வந்து கண்டுபிடிச்ச ஒரு தியரி சோ அந்த தியரி எடுத்து சோ இது ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெடிக்ட் பண்ணி அதை வந்துட்டு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி ரிசல்ட் கொண்டு வரதா ஒர்க்கிங் ஹைபோதீசிஸ் அதாவது சயின்டிபிக் மெத்தட எக்ஸ்பிரிமெண்ட் பண்றது ஒர்க்கிங் ஹைபோதீசிஸ் சொல்லலாம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஹைபோதீசிஸ் இது வந்து குவாலிட்டேட்டிவ் பண்றதை விட சோ இது வந்து குவான்டிடேட்டிவ் டெக்னிக்ஸ் வச்சு இது வந்துட்டு ஹைபோதீசிஸா ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க அதாவது நம்பர்ஸ் வச்சு எக்ஸாம்பிள் இப்போ 73 பாயிண்ட்ஸ்ல வந்துட்டு ஒரு விஷயத்த பாயில் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன் அதோட ரிசல்ட் என்ன சோ அங்க இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறது அந்த 73 பாயிண்ட்ல வந்துட்டு பாயில் பண்ண அந்த டிகிரி தான் சோ இது மாதிரியான ஹைபோதீசிஸ் எல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஹைபோதீசிஸ் சொல்லலாம் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா லாஜிக்கல் ஹைபோதீசிஸ் என்ன அப்படின்னா வெரிஃபை பண்ணுவாங்க லாஜிக்கலா ஒரு ஹைபோதீசிஸ் வந்துட்டு வெரிஃபை பண்றது தான் லாஜிக்கல் ஹைபோதீசிஸ் அப்படின்னு சொல்லலாம்
நம்ம வந்துட்டு எந்த ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டும் பண்ணாம சோ இப்போ ஒரு தியரி இருக்கு அப்படின்னா அதுக்கு ஆல்ரெடி நிறைய எவிடென்ஸ்லாம் இருக்கு இல்லையா சோ அந்த எவிடென்ஸ் ஒரு லாஜிக்கலான ஒரு எவிடென்ஸை வச்சு சோ அந்த ஹைபோதீசிஸ்க்கான ரிசல்ட் கொண்டு வந்தா லாஜிக்கல் ஹைபோதீசிஸ் அதாவது சோ எக்ஸ்பிரிமெண்ட் எதுவும் யூஸ் பண்ணாம வெறும் லாஜிக்கலான எவிடென்ஸை கொண்டு ஒரு விஷயத்தை ப்ரிடிக்ட் பண்ணி ரிசல்ட் கொண்டு வர முடியும் அப்படின்னா அதுதான் லாஜிக்கல் ஹைபோதீசிஸ் அப்படின்னு சொல்லலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தட்ஸ் ஆல் ஹைபோதீசிஸோட டைப்ஸ் பார்த்தாச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பை பை